அட்டகாசமான அரசியல்வாதியாக பியூர் பாலிடிக்ஸ் பயிற்சி பட்டறை நேரடி மற்றும் இணையவழி செப்டம்பர் 1 முதல் 15 வரை தொடர்புக்கு 7338242422. ஹரிபிரசாத் அண்மையிலே தாக்கப்பட்டான், சிகிச்சை பெற்று வருகிறான். அவனை சந்தித்து நலம் விசாரித்தோம். அவனுடைய குடும்பத்தினருக்கு ஆறுதல் சொன்னோம். 6 பேர் பெயர் குறிப்பிடப்பட்டு முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்பட்டுள்ளது. ஆனால் 10க்கும் மேற்பட்டவர்கள் அந்த தாக்குதலில் ஈடுபட்டதாக தெரிய வருகிறது. அந்த 6 பேரில் 5 பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் சம்பத் என்கிற நபரை இன்னும் கைது செய்யவில்லை. ராஜகுருவை தவிர மற்ற யாரும் பள்ளி மாணவர்கள் இல்லை. அவர்கள் ஹரிபிரசாத்தின் வீட்டிற்கே வந்து தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள். முக எலும்பு, குறிப்பாக கண்ணுக்கு கீழ்ப்பகுதியும் மேல்பகுதியும் உள்ளுக்குள்ளே உடைந்து மூக்கு வழியாக இரத்தம் வந்திருக்கிறது. மூளைப்பகுதி என்பதனால் நரம்பு தொடர்பான மருத்துவர் அவர்களிடம், நரம்பியல் மருத்துவரிடம் ஆலோசனை கேட்க மருத்துவ அதிகாரிகள் முடிவு செய்திருக்கிறார்கள். மற்றபடி உடலிலே ஏற்பட்ட காயங்கள் ஆறிக்கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் அவன் மீதும் கவுண்டர் கேஸ் என்கிற பெயரில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பது மாணவனுக்கு பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. நான் யாரையும் தாக்கவில்லை. ஒரு மாணவன் இன்னொரு மாணவனை அடித்தபோது ஏன் அடிக்கிறாய் என்றுதான் நான் கேட்டேன். உடனே அந்த ராஜகுரு என்பவன் என் சட்டையை பிடித்து அடிக்க வந்தான். ஆனால் அங்கிருந்து நான் தப்பி வீட்டுக்கு வந்துவிட்டேன். வீட்டுக்கு வந்த பிறகுதான் ராஜகுரு 10க்கும் மேற்பட்டவர்களை அழைத்து வந்து ஊரிலேயே எங்கள் தெருவிலேயே என்னை சாதியை சொல்லி அடித்தான் என்று பாதிக்கப்பட்டிருக்கிற ஹரிபிரசாத் கூறினான். பள்ளி மாணவர்களிடையே இதுபோன்ற வன்முறை செயல்களில் ஈடுபடுகிற மனப்பாங்கு வளர்ந்திருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது. இது குறித்து அரசு தீவிர கவனம் செலுத்த வேண்டும். அண்மை காலமாக தென் மாவட்டங்களில் அடுத்தடுத்து வன்முறை சம்பவங்கள் தொடர்ந்து நடந்து வருகின்றன. இப்போது மாணவர்களிடையேயும் இது பரவி வருவதால் தெரிய வருகிறது. எனவே பள்ளி மாணவர்களின் எதிர்காலம் பாழாகிவிடக்கூடாது என்கிற பொறுப்புணர்வோடு அரசு உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும். பாதிக்கப்பட்ட மாணவன் ஹரிபிரசாத் மீது போடப்பட்டிருக்கிற வழக்கை மறுபரிசீலனை செய்து தள்ளுபடி செய்ய வேண்டும். வழக்கமாக தலித்துகள் பாதிக்கப்படுகிற போதெல்லாம் கவுண்டர் கேஸ் என்பது எல்லா மாவட்டங்களிலுமே பின்பற்றப்பட்டு வருகிற ஒரு நடைமுறையாக இருக்கிறது. ஹரிபிரசாத்திடம் கேட்டேன், நீ அவனை தாக்கினாயா என்று கேட்டதற்கு அவன் அழுகிறான். சத்தம்தான் போட்டேன், அவனை ஏன் அடிக்கிறாய் என்றுதான் கேட்டேன். மற்றபடி நான் அடிக்கவே இல்லை, என் மீது ஏன் இப்படி தவறான கருத்தை பரப்புகிறார்கள் என்று ஹரிபிரசாத் அழுகிறான்.
அவனுடைய பெற்றோரும் அழுகிறார்கள். இது தொடர்பான விவரங்களை சேர்த்து திரட்டி உயரதிகாரிகளின் கவனத்திற்கு எடுத்துச் செல்லப்படும், மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்திற்கும் எடுத்துச் செல்வோம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். கல்வி நிறுவனங்கள் ஜாதியின் பெயரில் வந்து வைக்கப்படுதா? வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜாதி உணர்வு என்னது? கல்வி தமிழகத்தில் உள்ள கல்வி நிறுவனங்கள் ஜாதியின் பெயரில் நிறுவனம் செய்யும், இதனால் பள்ளிகளுக்கு வரக்கூடிய மாணவர்களுக்கு ஜாதி உணர்வு இருக்கும். இதற்காண்டி இந்த குரல் கல்வி நிறுவனங்களுடைய பெயர் சாதியின் பெயராளர்களா? கல்வி நிறுவனங்களின் பெயர்கள் சாதியின் அடையாளத்தோடு இருக்கக்கூடாது என்கிற உங்கள் கருத்து ஏற்புடையது, வரவேற்கிறோம். ஆனால் அது மட்டுமே மாணவர்களுக்கு சாதி உணர்வை தூண்டுகிறது என்று நாம் கருதிவிட முடியாது. நிறைய சாதியவாத மதவாத அமைப்புகள் மாணவர்களிடையே ஊடுருவி அவர்களின் பிஞ்சு உள்ளத்திலே நஞ்சை பாய்ச்சுகிறார்கள், சாதி உணர்வை தூண்டுகிறார்கள். இந்தியா முழுவதும் இது போன்ற நடவடிக்கைகளில் சங்பரிவார் அமைப்புகள் திட்டமிட்டு மதவெறி அரசியலை விதைப்பதை ஜனநாயக சக்திகள் சுட்டிக்காட்டி வருகின்றன, கண்டித்து வருகிறார்கள். அதேபோல சாதியவாத அமைப்புகள் மாணவர்களின் கைகளிலே சாதி அடையாளம் உள்ள கயிறுகளை கட்டுவதும், அவர்கள் பயணம் செய்யக்கூடிய சைக்கிள் அல்லது இருசக்கர வண்டிகளில் சாதிய முத்திரைகளை பதிப்பதும் போன்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகின்றனர். சமூக வலைத்தளங்களிலும் சாதி உணர்வை தூண்டும் வகையில் சில சாதியவாத அமைப்புகள் தொடர்ந்து பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். சுயசாதி பெருமை என்கிற பெயரில் சாதி உணர்வு தூண்டப்படுகிறது. இதை சமூக வலைத்தளங்களில் பார்க்கிற பிஞ்சு உள்ளங்களும் பாதிக்கப்படுகிறார்கள், அந்த தாக்கத்திற்கு ஆளாகிறார்கள். ஆகவே இதுபோன்ற நச்சு பரப்புரைகளை கட்டுப்படுத்த வேண்டியது அரசின் கடமை என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி கருதுகிறது, சுட்டிக்காட்ட விரும்புகிறது. எனவே ஒரு குறிப்பிட்ட நபர் அல்லது குறிப்பிட்ட ஒரு நிறுவனம் அல்லது குறிப்பிட்ட ஒரு அமைப்பு மட்டுமே இதற்கு பொறுப்பு என்று சொல்ல முடியாது. ஒட்டுமொத்தத்தில் சமூகத்திலே சாதியவாத மதவாத சக்திகள் பரவலாக தலை தூக்கியுள்ளன. அவர்கள் திட்டமிட்டு பரப்புகிற இந்த வெறுப்பு அரசியல்தான் இது போன்ற நடவடிக்கைகளுக்கு காரணமாக இருக்கின்றன என்பதை உணர முடிகிறது. எனவேதான் நீதிபதி சந்தூர் அவர்களின் தலைமையிலான ஆணையம் நாங்குநேரி பிரச்சனையோடு நின்று விடாமல் தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளி வளாகங்கள், தனியார் பள்ளி வளாகங்கள், அதுபோல அரசு கல்லூரி வளாகங்கள், தனியார் கல்லூரி வளாகங்கள் ஆகியவற்றில் நிலவுகிற சாதிய வன்மம் தொடர்பான பரப்புரைகளை ஆய்வு செய்ய வேண்டும். அந்த ஆய்வு களத்தை விரிவுபடுத்த வேண்டும். அதற்கு ஆணை பிறப்பிக்க வேண்டும் என்று தமிழக அரசுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி வேண்டுகோள் விடுக்கிறது. இது அதிர்ச்சி அளிக்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை முன்னெச்சரிக்கையாக தடுக்க வேண்டிய பொறுப்பு அரசுக்கு, குறிப்பாக காவல்துறைக்கு இருக்கிறது. காவல்துறையினர் இதில் மிகுந்த பொறுப்புணர்வோடு செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது. இரு தரப்பாரையும் சமப்படுத்த வேண்டும், சமாதானப்படுத்த வேண்டும் என்ற அடிப்படையில் இதில் செயல்படக்கூடாது. உண்மையிலேயே சாதிய வன்மத்தோடு செயல்படுகிறவர்கள் யாராக இருந்தாலும், வன்முறையை தூண்டக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும், அவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுத்தால்தான் இதை கட்டுப்படுத்த முடியும். சமூக நீதியை பற்றி பேசும் கட்சிகள் தாங்கள் சமரச அரசியல் மற்றும் ஊழல் வித்துக்களால் இன்று சமூக நீதிக்கு தீங்கு ஏற்படுத்தி போகிறார்கள்.
அவருக்கு இந்தியா கூட்டணி உருவான பிறகு பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது. நிலை தடுமாறி பேசி வருகிறார். சமூக நீதியை பேசக்கூடிய கட்சிகள் அகில இந்திய அளவிலே ஒரே அணியில் திரண்டுவிட்டன என்பதுதான் அவருக்கு ஏற்பட்டிருக்கிற அச்சம். ஆகவே திமுக உள்ளிட்ட சமூக நீதி பேசும் கட்சிகளை சாடத் தொடங்கியிருக்கிறார்கள், விமர்சிக்க தொடங்கியிருக்கிறார்கள். அவர்களின் நாட்கள் எண்ணப்பட்டு கொண்டிருக்கின்றன. வரவிருக்கிற நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அவர்களை பெரும்பான்மை இந்து சமூகத்தைச் சார்ந்த மக்களே தூக்கி எறிவார்கள். இது வரலாறு, காலத்தின் கட்டாயம். ஆகவே அவர்கள் அவதூறு பரப்புவதை யாம் பொருட்படுத்த விரும்பவில்லை.